சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஆக்சுவலாக இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா 19ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்தம். 19ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்தம் இந்த தலைப்புகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், இது நல்லாயிருக்கும். இந்த தலைப்புகள் எல்லாமே இன்றைக்கி லைவ் டெஸ்ட் நல்லாயிருக்கும் தம்பி. ஸோ பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு வந்து வங்காளத்தில் நடந்த பிரச்சனைகள், இந்து புத்தெழுச்சி இயக்கம், அப்புறம் சாதி எதிர்ப்பு இயக்கங்கள், இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள், பார்சி சீர்திருத்தம், சீக்கிய சீர்திருத்தம், அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நடந்த சீர்திருத்தம், அடுத்து கிறிஸ்துவ சமயப்பரப்பு நிறுவனங்கள். ஸோ இந்த தலைப்புகள் தான் 19ஆம் நூற்றாண்டு சமூக சீர்திருத்தத்தில் இந்த தலைப்புகள் தான். புக்கு பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எந்தெந்த புக்கு இருக்கும்னா, ப்ளஸ் ஒன் புக்கில் இருக்கும், 10th புக்கில் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா 8th புக்லேயும் இருக்கும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து. ஸோ இன்றைக்கி லைவ் டெஸ்ட்டில் இது தான் பார்க்க போகிறோம். ரெடி ஆகிக்காங்க, ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். பெரிய லென்த்தான பாடம் தான், இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் சொல்கிறதுக்கு, இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணுங்களேன் அப்படிங்கிறதான். கண்டிப்பாக சாப்பிட்டு வந்திருப்பீங்க, லேட்டானால கண்டிப்பாக சாப்பிட்டு வந்திருப்பீங்க. ஓகே, க்வெஸ்சன் கேட்கலாம். ஓகே, ரெடியா? ஓகே, ரெடி. ஓகே, ஸோ க்வெஸ்சன் கேட்போம். ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னா, கைம்பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இடையே நடைபெற்ற விவாதம் என தலைப்பிடப்பட்ட கட்டுரை அந்த புனித நூலை சுட்டி காட்டி நிரூபிச்சிருப்பாங்க எந்த ஆண்டு? க்வெஸ்சன் என்ன கேட்குறேன்னா, ஒருத்தர் வந்து ராஜாராம் மோகன் ராய் வந்து எழுதியிருப்பார், கைம்பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இடையே நடைபெற்ற விவாதம் அப்படின்னு ஒரு தலைப்பில் எழுதியிருப்பார் ராஜாராம் மோகன் ராய், எந்த ஆண்டு? அடுத்து க்வெஸ்சன்ஸ் வந்து டிஸ்பிளேயில் காமிங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அடுத்து நான் டிஸ்பிளேயில் காமிச்சிட்றேன். அடுத்தடுத்து நான் க்வெஸ்சன்ஸ் வந்து டிஸ்பிளேயில் காமிக்கிற மாதிரி ஒரு மெத்தடாலஜி கொண்டு வரேன். கைம்பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இடையே நடைபெற்ற விவாதம் அப்படின்னு சொல்லி ராஜாராம் மோகன் ராய் எழுதியிருப்பார் எந்த ஆண்டு? ஸோ 18 தான், ஏன்னா 1818 தான் ஒரு கட்டுற மாதிரி எழுதியிருப்பாங்க, ஏன்னா உயிரோடு எரிச்சிட்றாங்க, புரியுது அவங்களுக்கு, அது ரொம்ப ஒரு மோசமானது அப்படின்னு சொல்லி ஒரு நூலாம் எழுதியிருப்பாங்க, அதான் 18 18. ரைட், அடுத்து ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை நிறுவிய ஆண்டு மற்றும் தேதி மாதம் இதெல்லாம் சொல்லுங்கள். ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை நிறுவினார்ல, அது எந்த ஆண்டு, என்ன மாதம், என்ன தேதி? ஆண்டு கூட டப்புன்னு போட்டுருவீங்க, என்ன மாதம், என்ன தேதி? ஆகஸ்ட் 20 ஆகஸ்ட் 20. அடுத்த க்வெஸ்சன், ராஜாராம் மோகன் ராய் மரணத்தை தழுவினார்ல, எங்கே போய் மரணம் தழுவினார், எந்த நகரில் ராஜாராம் மோகன் ராய் இறந்தது, எந்த நகரில் ராஜாராம் மோகன் ராய் இறந்தது, எந்த நகரில்? பிரிஸ்டல். ஆன்சர் என்னது? பிரிஸ்டல். எந்த ஆண்டு அவர் மறைந்த ஆண்டு? ஓகே, 1833 அப்படிங்கிறதான். சரி, அவருக்கு பின் ஒருத்தர் வந்து அந்த இயக்கத்தை வந்து முன்னெடுத்து சென்றார், அவருக்கு பின்னாடி ராஜாராம் மோகன் ராய்க்கு பின், அவர் யார் எந்த ஆண்டு முதல் முன்னெடுத்து சென்றார்? கேசவ சந்திரசன் 1857 கேசவ சந்திரசன் 1857 அப்படிங்கிறதான். அடுத்தது, பிரம்ம சமாஜத்தில் பிளவு ஏற்பட்டதால் கேசவ சந்திரசன் பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகி புதிய அமைப்பை உருவாக்கினார், எந்த ஆண்டு? பிரம்ம சமாஜத்தில் எல்லாரோடையும் ஒரு சண்டை ஏற்பட்டு பிளவு ஏற்பட்டிருக்கும், அதனால் ஒரு புதிய அமைப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க, அது எந்த ஆண்டு? எந்த ஆண்டு பிளவு ஏற்பட்டது, எந்த ஆண்டு? 1886
86 இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பித்த அடுத்த வருஷத்தில். ஏன்னா பிரம்ம சமாஜத்தில் எல்லாருக்கும் ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கும். பொதுவாகவே ஆரம்பித்தவர் ஒருத்தர் வந்தவர் இன்னொருத்தர்னா அப்படி தான் இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். ஸோ 1986. அடுத்தது விதவைகள் மறுமனை சட்டம் இயற்றப்பட்டது. அந்த சட்டம் இயற்றினாங்க பார்த்தீங்களா அந்த ஆண்டில். அதப்போ தலைமையேற்றவர் யார்? ஏன்னா அவருடைய விளைவாய் தான் இது நடந்துச்சு, அவர் தான் தலைமையேற்றார். விதவைகள் மறுமனை சட்டம் தலைமையேற்றவர் யார்? அந்த சட்டம் இயற்றப்பட்ட போது தலைமையேற்றவர் யார்? ஏன்னா அவரோட விளைவாக தான் அது நடந்துச்சு. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தான். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தான், ரைட்டாங்க. அடுத்தது ரைட், அடுத்த க்வெஸ்சன். முதல் முறை திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது எந்த ஆண்டு? முதல் முறை திருமண வயது சட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று இயற்றினாங்க, புரியுது உங்களுக்கு? அவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தான் அது சாரம். அது எந்த ஆண்டு? ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது, ரைட்டாங்க. 1860. சரி, எத்தனை வயசு நிர்ணயம் பண்ணாங்க? 1860 முதல் திருமண வயதை சட்டம் எவ்வளோ வயசு நிர்ணயம் பண்ணது? 10 வயசு. என்னது? 10 வயசு. என்ன வயசு? 10 வயசு. அப்போ 1925 எத்தனை வயசாக உயர்த்திருப்பாங்க? 1925 எத்தனை வயசாக உயர்த்திருப்பாங்க? அந்த கமிட்டியை உயர்த்திருக்கோம். பதிமூணு வயசு அப்படின்னு சொல்லி நியமித்தாங்க, ரைட். அடுத்த க்வெஸ்சன், பிரம்ம சமாஜ நாடகம் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை, ஒரு தலைப்பில் ஒரு நாடகத்தை எழுதினார், அவர் யார்? பிரம்ம சமாஜ நாடகம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு நாடகத்தை எழுதினார், அவர் யார்? காசி விஸ்வநாத முதலியார். காசி விஸ்வநாத முதலியார், ரைட். தத்துவ போதனை என்னும் தமிழ் இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு. தத்துவ போதனை என்னும் தமிழ் இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலு. ஸோ அடுத்த க்வெஸ்சன், இது கொஞ்சம் பெரிய பாடம், அதனால தான் கொஞ்சம் இதாக கேட்குறேன். அடுத்தது, பிரார்த்தனை சமாஜம் எந்த ஆண்டு எங்கே நிறுவப்பட்டது? ஆத்மாரூம் பாண்டவங்க தான் நிறுவினார். ஆத்மாரூம் பாண்டவங்க தான். எந்த ஆண்டு எங்கே பிளேஸ் பிரார்த்தனை சமாஜம்? ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தேழு பம்பாயில், ரைட்டாங்க. அடுத்தது, தக்காண கல்விக்கழகம் அமைப்பு நிறுவப்பட்டது எந்த ஆண்டு? தக்காண கல்விக்கழகம் நிறுவப்பட்டது எந்த ஆண்டு? ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு, ரைட். ராணடே இருக்கார்ல, ராணடே உயிர் 1901 தான் அவர் இறந்து போயிட்டார். அவர் இறந்து போனோடனே யார் தலைமையேற்றுக்கொண்டார் அடுத்து? எம்ஜி ராணடே இருக்கார் இல்லைங்க, எம்ஜி ராணடே உயிரிழந்த பின்னாடி 1901 தான் இறந்தார். அவர் உயிரிழந்த பின்னாடி இன்னொருத்தர் பதவி ஏற்றுக்கொண்டார், பொறுப்பேற்றுக் கொண்டார். அவர் யார்? சந்தவர்கர். என்ன வர்க்கர்? சந்தவர்கர். ஸோ அடுத்த க்வெஸ்சன், சுவாமி தயானந்தர் இருக்கார்ல, சுவாமி தயானந்தர் அவருடைய கருத்துக்களை போதிப்பதற்காக எங்கே போய் தங்கினார்? அது ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறேன், குஜராத்லையா பஞ்சாப்லையா? சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர் தனது கருத்துக்களை போதிப்பதற்காக எங்கே தங்கினார்? பஞ்சாப் ஆர் குஜராத்?
பஞ்சாப் தான், ஏன்னா பிறந்தது தானே குஜராத்து. ஸோ பஞ்சாப்பில் தான் போய் தங்கினார். ஸோ ஓகே, அவர் சத்தியார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு நூலை வெளியிட்டார். சத்தியார்த்த பிரகாஷ் என்ற நூலை வெளியிட்டார் எந்த ஆண்டு? ஆயிரத்தி எட்நூற்றி 1875. 1875 ரைட்டாங்க. ரைட், அடுத்து என்னென்னா, ஜீவன் என்பதை சிவன் அப்படின்னு சொன்னவர் யார்? ஜீவன் என்பதை சிவன் என்று கூறியவர் யார்? ஜீவன் என்பதை சிவன் என்று கூறியவர் யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ண பரமஹம்சர். அடுத்த க்வெஸ்சன், ராமகிருஷ்ணா இயக்கம் நிறுவப்பட்ட ஆண்டு? ராமகிருஷ்ணா இயக்கம் நிறுவப்பட்ட ஆண்டு 1897. 1897 ரைட்டாங்க. அடுத்தது, சிக்காகோவில் போய் பேசினார்ல விவேகானந்தர் எந்த ஆண்டு? சிக்காகோவில் பேசினார் விவேகானந்தர் எந்த ஆண்டு? ஆயிரத்தி எட்நூற்றி 1893. 1893. ஸோ அடுத்த க்வெஸ்சன், பிரம்ம ஞான இயக்கம் அப்படிங்கிறது எந்த ஆண்டில் சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டது? அமெரிக்காவில் இருந்த அமைப்பு பின்னர் சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டது எந்த ஆண்டு? அமெரிக்காவில் நிறுவப்பட்ட பிரம்மஞான இயக்கம் சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டது 1986. 1986 ரைட். அடுத்து, உண்மை நாடுவோர் சங்கம், உண்மை தேடுவோர் சங்கம்னா எந்த இயக்கம்? உண்மை நாடுவோர் சங்கம்னு சொல்லுவாங்க, உண்மை தேடுவோர் சங்கம் எந்த இயக்கம்? சத்திய சோதக் சமாஜ். சத்திய சோதக் சமாஜ் ரைட். ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை எங்கே திறந்தார் எந்த ஆண்டு? ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை எங்கே திறந்தார் எந்த 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 ஏரியா எங்கே திறந்தார் எந்த ஆண்டு? ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளி இதான் அந்த இவர் தான் சத்திய சோதக் சமாஜ் இருக்குல்ல அது, ஒரு ஜோதிபா போலே. ஒடுக்கப்பட்டவருக்கு முதல் பள்ளி புனே. புனேயில் 1852. புனேயில் இப்போ 1852. அடுத்தது, அதாவது கேரள மக்கள் தொகையில் தனிப்பெரும்பான்மையாக எத்தனை விழுக்காடு உள்ளனர் ஈழவர்கள்? அங்கே ஒரு பிரச்சனை நடந்துச்சு கேரளாவில். ஸ்ரீ நாராயணகுரு தான் வந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருப்பார். அங்கே வந்து ஈழவர்கள் அப்படிங்கிறவங்க கேரள மக்கள் தொகையில் தனிப்பெரும்பான்மையாக எத்தனை விழுக்காடு இருந்தாங்க? டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ். எத்தனை பர்சன்டேஜ்? 26%. அடுத்த க்வெஸ்சன், ஸ்ரீ நாராயணகுரு எந்த ஆண்டு ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பை நிறுவினார்? எப்போ தர்ம பரிபாலன யோகம் எப்போது நிறுவப்பட்டது? ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு. சாது ஜன பரிபாலன சங்கம் அமைப்பை நிறுவியவர் யார்? சாது ஜன பரிபாலன சங்கம் எனும் அமைப்பை நிறுவியவர் யார் எந்த ஆண்டு? யார் எந்த ஆண்டு சாது ஜன பரிபாலன சங்கம் என்ற அமைப்பை நிறுவியவர் யார் எந்த ஆண்டு? 1907 ஐயன்காளி. 1907 ஐயன்காளி. ஸோ பரவாயில்ல, நெருங்கி வந்துட்டோம். இன்னொரு 3 க்வெஸ்சன்ஸ் மட்டும்தான். இந்த பாடத்தை கூட திரும்ப கூட ரீலைவ் கூட வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, நல்லா படிச்சுக்காங்க. அடுத்தது, முக்தி சதன் அப்படிங்கிற அமைப்பை நிறுவனாங்க, அந்த நிறுவனத்தில் எவ்வளோ பெண்களும் குழந்தைகளும் தங்கியிருந்தாங்க? முக்தி சதன், அதாவது சுதந்திர இல்லம்னு சொல்லுவாங்க, அந்த வீட்டில் எவ்வளோ பெண்கள் குழந்தைகள் தங்கியிருந்தாங்க? ரெண்டாயிரம். ஆன்சர் எவ்வளவு? 2000 ரைட்.
அடுத்து அழியார் இயக்கம், ரைட்டா? அழியார் இயக்கம் ஒரு கல்லூரியை தொடங்கினாங்க, ஆங்கிலோ ஓரியன்டல் கல்லூரி, முகமதி ஆங்கிலோ ஓரியன்டல் கல்லூரி. எந்த ஆண்டு அழியார் இயக்கம் ஒரு கல்லூரியை நிறுவினாங்க, அது எந்த ஆண்டு? ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு. ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு அந்த கல்லூரி பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டது எந்த ஆண்டு? ஏன்னா அழியார் யூனிவர்சிட்டியாக மாறுச்சு, ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதெல்லாம். அழியார் யூனிவர்சிட்டியாக மாறினது எப்போது? ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு யூனிவர்சிட்டியாக மாறினது, அழியார் யூனிவர்சிட்டியாக மாறினது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது, ரைட்டாங்க. அடுத்தது அகமதியா இயக்கம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? அகமதியா இயக்கம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? எந்த ஆண்டு அகமதியா இயக்கம்? ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்பது. ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது, ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தியோபந்த் இயக்கம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? தியோபந்த் இயக்கம், இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டாங்கன்னா திணறிடுவீங்க எக்ஸாமில், நல்லா படிச்சுக்கணும். தியோபந்த் இயக்கம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? இன்னும் கேட்டுக்கிட்டே போகலாம், பட் போதும். ஸோ இது ரீலைவ் கூட, இன்னும் கூட நல்லா இன்னும் நிறையா க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம், உங்களுக்கு ரீலைவ் கூட கேட்கலாம். தியோபந்த் இயக்கம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தாறு. ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு. ஸோ ஓகே, இன்றைக்கி கொஸ்டின்ஸ் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருக்கோம். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ டுவல், தேங்க்யூ. ரிலாக்ஸாக ரெஸ்ட்டாக போடுங்க, சண்டே அதுவுமா, அதனால் தான் ஷார்ட்டாக முடிச்சிட்டேன், எதுவும் தவறாக நினைக்க வேண்டியதில்லை. ஸோ நல்லா ரிலாக்ஸாக இருங்க, நல்லா படிங்க. நாலுலேருந்து யூடியூப்பில் வீடியோ எல்லாமே ஒன் பை ஒன்னாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ சண்டேனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன், இன்றைக்கி ஒர்க் லோடும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால தான் எதுவும் வீடியோ போட முடியல. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ டுவல், தேங்க்யூ. நல்லா அட்டன் பண்ணுறீங்க, வாழ்த்துக்கள், ரைட்டாங்க. ஸோ இப்போ அட்டன் பண்ண முடியாது கூட, காலைல கூட அட்டன் பண்ணிடுவோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அட்டன் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஒரு மைண்டு தான். இப்போ கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ண பண்ண அதில் ஒரு மைண்டு தான் எல்லாமே, ரைட்டாங்க, ரைட். இதுக்கான பலன் வந்து எக்ஸாம் ஹாலில் பார்ப்பீங்க. சின்ன சின்னதாக நம்ம செஞ்சுட்டு போகிறது தான் மிகப்பெரிய வெற்றி அமையும். ஒரே நாளில் எல்லாமே கோபுரையிட முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி, ரைட்டாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ டுவல், தேங்க்யூ. நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம், தேங்க்யூ.